ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லியோ படத்தை பற்றி தாங்க. லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போதாங்க. அது எப்போ எங்கன்றதை பற்றி ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரிசு படத்தை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம விஜய் வந்து யார் கூட இணைஞ்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூட இணைஞ்சு லியோ அப்படின்ற படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிச்சுக்கிட்டு வராங்கங்க. இப்படிப்பட்ட படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா த்ரிஷா ஒரு பக்கம், மன்சூர் அலிகான் அவர் ஒரு பக்கம், முக்கியமாக இன்னொரு பக்கம் அர்ஜுன், இவங்க மூணு பேர் லீட் ரோலில் இருந்தாலுமே மிக பிரபலமான நிறைய நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிருந்தாலுமே, இன்னொரு பக்கம் பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் இருந்த ஜனனி அப்படின்றவங்களையும் வந்து தளபதியோட பொண்ணா வந்து நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா வந்து நம்ம தளபதி அவர்கள் என்னதான் சென்டிமெண்ட் வந்து நிறைய இருந்தாலுமே தங்கச்சி சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், பொண்ணு சென்டிமெண்ட்லாம் வந்து மாஸ் பண்ணுவார் எப்பயுமே. அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து பொண்ணுக்கான சென்டிமெண்ட்ல எந்த வித குறைச்சலும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தளபதிக்கு பொண்ணா நம்ம ஜனனி நடிக்கும் போது அவங்க சாதாரணமாகவே ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். ஜனனியை பத்தி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் பார்த்தோம் இருப்போம். இந்த விஷயத்தினால நம்ம தளபதி அவர்களும் ஜனனியும் வந்து ரொம்பவே வந்து அப்பா பொண்ணாவே நல்லாவே இதுல ஊடுருவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதை பத்தி நிறைய அவுட்கம்மா படத்திலே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்படி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலுமே அந்த படத்துல அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகுது அப்படின்றது படம் வரும்போது தான் நமக்கு தெரியுங்க. தளபதி வந்து அப்பா பொண்ணா நடிச்சது வந்து ஃபர்ஸ்ட்லாம் நிறைய கிடையாது, ஆனால் இப்போலாம் நிறைய நடிச்சுக்கிட்டு வராது. அதே மாதிரி அப்பா பொண்ணா நடிச்ச தெரியும் ஒரு பக்கம் பிளாக் பஸ்டர்ல இருந்தது, அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி எந்த விதமாகவும் நம்ம எதிர்பார்க்காம இருக்கலாங்க. கண்டிப்பா இது பிளாக் பஸ்டரான படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலும் லோகேஷ் கனகராஜும் சரி, நம்ம தளபதி அவர்களும் சரி, என்னதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே பிஸியா இருந்தாலுமே பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பசங்க விஷயத்துல நம்ம தளபதி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுனா எந்த அளவுக்கு வேணா இறங்கி செய்வாரு அப்படின்றத வந்து இப்ப கூட ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில நம்ம பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய சிங்கிளும் வெளியிட்டாங்க. அதாவது அந்த படத்துக்கான ஆடியோ சிங்கிள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்டேட்டா ஃபர்ஸ்ட் லுக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவே அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு இதுக்கப்புறமா அடுத்த அப்டேட் எப்படா விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இசையமைப்பாளராக வந்து நம்ம அனிருத் இருந்தாலுமே அந்த படத்தை தயாரிக்கிறது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ்க்கு. அதில் ஓனர் யாருன்னா லலித், இவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இவர் வந்து அண்மையில் ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச் எப்போ நடக்கும், அதாவது தளபதியோட ஆடியோ லான்ச்னாலே இப்போ வந்து மக்கள் தனியாக வந்து ஒரு ரசிகர் பட்டாளமே உருவாக்கியிருக்காருங்க. தளபதி ஃபேனாக இல்லைன்னா கூட அவரோட ஆடியோ லான்ச் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த மாதிரி திரும்பவும் ஒரு ஆடியோ லான்ச் எப்போ நடக்கும்னு சொல்லி கேட்கும் போது இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா, இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ள ஆடியோ லான்ச் எப்போன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கிற ரசிகர்களை வெறியாக்கி விட்டார்ந்தாங்க சொல்லணும். எல்லாருமே வந்து இப்போ எப்படா ஆடியோ லான்ச் வரும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். லலித் வந்து சும்மா இருந்தவரை உசுப்பேத்தி விட்டதுனால இப்போ சோசியல் மீடியா ஆல்ரெடி அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற ரசிகர்கள் இப்போ திரும்பவும் வந்து இதை ஒரு கண்டனா வச்சு இன்னும் பெருசாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சுத்தி புத்தி எந்த நியூஸ் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் லுக் தான்ப்பா விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் போது இப்ப ஆடியோ லான்ச்சை பத்தி பேசி இன்னும் பெரிய அளவில் வந்து இது ரொம்ப வெற்றிகரமா ஓடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது மட்டும் இல்லாம அப்டேட் மேல அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில பெரும் அளவில் வந்து எகிற போது. என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலுமே படம் வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், காத்தும் இருப்போம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்க என் கூட இணைஞ்சிருங்க. நான் உங்க காமேஷ்.